வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்கம் டேக்ஸ் பாஸ்வேர்டை எப்படி நம்ம ரீசெட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இன்கம் டேக்ஸில், ஸோ தட் நம்மளோட பாஸ்வேர்டை ஈஸியாக ரீசெட் பண்ண முடியுன்றத டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நார்மலாக உங்களுக்கு உங்களோட இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனா, ரீசெட் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷன்கள் உங்களுக்கு காட்டும், அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இல்லை, ஆனாலும் உங்களோட இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா உங்களோட பேன் நம்பர் கேட்கும், அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும், ஓடிபி ஆன் மொபைல், ரிஜிஸ்டர் வித் ஆதார். இதுக்கு உங்கள் ஆதாரில் உங்களோட மொபைலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதார் எடுத்த டைமில் கொடுத்த மொபைல் நம்பர் கரெண்டாக யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க, ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஜிட்டல் சிக்னேச்சர், இதுக்கு நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணி டிஎஸ்சி அப்ளை பண்ணி தான் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ ஃபைலிங் த்ரூ ஓடிபி, இது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். இந்த மூணு ஆப்ஷனுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆதாரில் நீங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் மூலிமா உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் டிஎஸ்சி அப்ளை பண்ணி அது வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். இல்லைனா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் இமெயில் ஐடி, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸ் என்ன ஆகிடும்னா உங்கள் கன்சல்டண்ட்டோ இல்லை ஆடிட்டர்ட்டோ கொடுத்த போட்டிருக்க அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடியும் வேறையாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுறதும் வேறையாக இருக்கும். ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே உங்களுக்கு உடனே உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியாது. ஆனால் நான் இப்போ சொல்கிற ஆப்ஷன் படி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை உடனே நீங்கள் ரீசெட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங், இது வந்து நெட் பேங்கிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, லாகின் வித் நெட் பேங்கிங். இது மூலிமா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். இங்கே உள்ள அவைலபிள் பேங்க்கில் மேக்ஸிமம் பேங்க்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் காமன் பேங்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் அதர் பேங்க்ஸும் இங்கே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட பேங்க்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த பேங்க்ஸ் மூலிமா நெட் பேங்கிங் மூலிமா உங்களோட யூசர் நேமோட உங்களோட பாஸ்வேர்டை இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எல்லா பேங்க்கோட ப்ரொசீஜரும் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நெட் பேங்கிங் உள்ளன்னு போனோன்னே இன்கம் டேக்ஸ் லாகின் இ ஃபைலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் மூலிமா போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெச்டிஎஃப்சி கிளிக் பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன், கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் உள்ள போகும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இங்கே கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டையும் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னா அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ரெக்வஸ்ட்டில் போனீங்கன்னா கீழே டவுனில் போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்தோன்னே டேரெக்டாக என்ன ஆகும்னா அது டேரெக்டாக உங்களோட இன்கம் டேக்ஸோட லாகின்குள்ளே போயிடும், வித்தவுட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்கம் டேக்ஸ் லாகின்ல அது ப்ரொஃபைல்குள்ளே போயிடும். ஒன்ஸ் இது உள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் ப்ரொஃபைல் செக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைல் கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்கும்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு கேட்கும், இங்கே கரண்ட் பாஸ்வேர்டு கேட்காது, ஒன்லி நியூ பாஸ்வேர்டும் அதை பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷனும் கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் இது கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் லாகின் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ உங்களோட வித்தவுட் மொபைல் நம்பர் டிஎஸ்சி ஆர் உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இந்த மூணு ஆப்ஷனுமே அந்த மூணு ஆப்ஷனுமே இல்லாமல் நெட் பேங்கிங் மூலிமா ஈஸியாக உங்களோட இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.